ஐயா, அந்த பாட்டில் வந்து மனசு, அந்த தண்ணி வந்து என் எண்ணமாங்க ஐயா. இந்த பாட்டில் வந்து அனுபவம், தண்ணி வந்து அனுபவிப்பான். அது வந்து மனசாங்களா இல்லை அது வந்து தண்ணி? ரெண்டும் சேர்ந்ததே மனசு தான். பாட்டில் அது வந்து மனசு, ரெண்டும் சேர்ந்ததே முழுசு தான். இது மனசு வேற 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 சொல்ல, அனுபவமும் அனுபவிப்பும் சேர்ந்ததே இந்த மனசு தான். இது வந்து அனுபவம், உள்ள இருக்கிற தண்ணி வந்து அனுபவிப்பான். சரி, அந்த அனுபவிப்போன்னு தான் நம்ம நானும் நினச்சிட்டு இருக்கிறோம். யாரும் அனுபவத்தை நான் நினைக்கிறது இல்லை. ரெண்டும் சேர்ந்தது இந்த நான் தான். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த நான் நான் தான் உள்ளே ஒருத்தன் கஷ்டப்பட்டுருக்கிறான், எனக்கு இந்த மாதிரி துன்பம் வருது, எனக்கு இந்த மாதிரி வேதனை வருது, நான் வந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யார் கேட்குறான்னா, உள்ள அனுபவிப்புனா இருந்து ஒருத்தன் கேட்குறான். அந்த அனுபவிப்புனை உருவாக்குனதே அந்த அனுபவம் தான். அனுபவத்தை மாற்றும் தகுதி அனுபவிப்பவனுக்கு கிடையாது. அனுபவத்தை மாற்றும் தகுதி அனுபவத்தினால் உருவான அனுபவிப்பவனுக்கு கிடையாது. நான் சொல்கிற வாக்கியம் புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ. அந்த ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்களே, அது வந்து உண்மையாக அது பொய்யாங்க? இல்லை, ஆன்மா உண்மை தான். ஆன்மாவை பேசக்கூடிய தகுதியே நமக்கு கிடையாது. ஏன்னா ஆன்மாவுடைய வெளிப்பாடு தான் நாம. இப்போ வேறு சேனலில் யூடியூப் சேனல் நிறைய பேர் இந்த ஆன்மாவை பற்றி அப்படி அது இதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. அது அவங்க வந்து டோட்டலாக வந்து ஃப்ரம்பாக பேசுகிறாங்க. உண்மையில் வந்து ஆன்மாவை பற்றி பேசும் தகுதி ஆன்மாவினுடைய வெளிப்பாட்டுக்கு கிடையாது. நீங்கள் ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு அந்த வெளிச்சத்தில் மூலமாக இந்த டார்ச் லைட்டை பார்க்க முடியுமா நம்மளால்? வெளிப்பாடை கொண்டு மூலத்தை அறிவது சாத்தியம் இல்லாதது. ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் மைண்டு. ஆத்மாவுடைய வெளிப்பாடு தான் மனம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்களே, அதான் சொன்னேன், சூரிய ஒளிங்கிறது அது. இப்போ சூரியன் அந்த சுய ஒளி, அந்த சுய ஒளியிலிருந்து பிரதிபலிக்கக்கூடியது தான் மனம். அந்த ஆத்மாவுடைய இயக்கத்தில் வெளிப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் மனம். இப்போ இங்கே ஆத்மாங்கிறது பற்றி நம்ம பேசவே முடியாது அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு அப்போ ஆத்மாங்கிறது இருக்குது, பட் அதை பற்றி நம்ம பேசுறதுதான் நம்ம. அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த செயல்கள் எல்லாமே. இந்த எமோஷன்ஸ், எனர்ஜி பாடி, இந்த மென்டல் எல்லாமே வந்து ஆத்மாவுடைய வெளிப்பாடு. இந்த உடலும் ஆத்மாக்கான ஒரு வெளிப்பாடு. அதுதான் ஓகேவா? நீர் தான், நீர் நீர் வந்து வடிவெடுக்குது இல்லை, நீர் தான் ஆன்மா. இப்போ அதுக்கு நிரந்தரமான ஒரு நான் கிடையாது, அது வடிவெடுக்கிறது தானே. உதாரணத்துக்காக நீங்கள் உதாரணத்தை 100% எக்ஸாக்டாக பார்க்காதீங்க. அது ஆன்மாவுடைய வெளிப்பாடு தான் மனசு. இந்த தண்ணி நிரந்தரமாக இருக்குது, அந்த வடிவம் மாறிக்கிட்டதுன்னு இருக்குது. வடிவத்துக்கு தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. இப்போ நீங்க அந்த மூச்சு சொன்னீங்கல்ல, வாசி, அது வேற சப்ஜெக்ட். இல்ல, எனக்கு அந்த சப்ஜெக்ட் பத்தி பேசல. இப்ப நான் கண்ணை மூடிட்டு, கண்ணை மூடிட்டு செய்யுங்க அப்படின்னீங்க. இப்ப நான் அப்படி சொல்லல, அவர் கேட்டாரு அப்படியும் பண்ணலாம். ஓகே, நான் கண்ணை மூடிட்டு நான் செய்தேன் அப்படி எடுத்துக்கலாம். நான் கண்ணை மூடிட்டு என்னோட மூச்சை கவனிக்கிறேன். இந்த மூச்சும் கவனிக்கிறதும், கவனிக்கிறவரும் மூச்சும் ஒண்ணு அப்படின்னு சொல்ல வரீங்க? மூச்சு வேறதான், கவனிக்கிறது அறியுதுன்னு கவனிக்குது. இப்போ நான் கண்ணை மூடிட்டு, எனக்கு இப்போ கையை அசைக்கிறேன், கண்ணை மூடிட்டு அசைக்கிறேன், பார்க்குறதும் பார்க்குறதும் இந்த கையும் ஒன்றா. நீங்கள் ரெண்டு சப்ஜெக்ட்டும் மெர்ஜ் பண்ணுறீங்க. அது வந்து இந்த பாடியே வேற தான். நீங்கள் பாடியை மைண்டை பற்றி நம்ம பேசுகிறோம். நாம் பாடிங்கிறது சம்மந்தம் இல்லாதது. நீங்கள் வந்து மூச்சை கவனிக்கிறது மூச்சு வேற தான், கவனிக்கிறது அறிவு தான் கவனிக்குது. அறிவு கவனிக்குது, அதெல்லாம் பார்க்குறது அறிவு கவனிக்குது. ஓகே, சரி, ஓகே. அந்த சப்ஜெக்ட் நம்ம இந்த நான் யார் எதுக்கு புரிஞ்சுக்கிறோன்னா, அது சம்மந்தமாக மனசு சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு புரிஞ்சிக்க தான். அதே தவிர நம்ம அதை மேற்கொண்டு ரொம்ப நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 9/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த
ஐந்து வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.